வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரசசுண்ணம் செய்முறை தான். இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் பாதரசம். குருஜெய நிறுவிட்டு அரைக்கு அரைக்கு இது மொத்தமாக இந்த மாதிரி பவுடர் ஆகிட்டே இருக்கும். அரைப்பு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 மணி நேரம் அரைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 100 கிராம் ரசம் வந்து பவுட்ரு ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ மேலும் இந்த ஜெயநீர் விட்டு நம்ம அரைக்கிறப்போ இது மொத்தமாகவே பவுட்ரா மாறும். குரு ஜெயநீர் நூறு கிராம் பாதரசம். இப்போ இதில் வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. குரு ஜெயநீர் விட்டு அரைக்கு அரைக்கு இது மாதிரி பவுட்ராக மாறிக்கிட்டே இருக்கும். அதன் பிறகு இதை நம்ம வந்து சுண்ணமாக மாற்றிக்கலாம். நமக்கு வந்து இந்த குரு ஜெயநீர் தான் மெயினாகுது. அரைக்க அரைக்க மொத்த ரசமும் வந்து நமக்கு பவுட்ரு ஆகணும். அதன் பிறகு தான் இதை வந்து நம்ம சுண்ணமாக மாற்ற முடியும். இது அரைக்கு அரைக்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரசமே இருக்காது, மொத்தமாக பவுட்ரு ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், மொத்த ரசமே வந்து இதில் மொத்தமாகவே பவுட்ரு ஆகிட்ருக்கோம். இதை வந்து 1 மணி நேரம் அரைச்சிட்டு அதன் பிறகு 1 மணி நேரம் கேப் விட்டு மறுபடியும் அரைச்சோம்னா ரசம் வெளியே வருதா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து இதை 12 மணி நேரம் அரைப்பு கொடுத்தோம்னா மொத்த ரசமும் இது பவுட்ராக மாறிடும். இந்த 600 கிராம் ரசத்தை அப்படியே நம்ம எடுத்து சுண்ணமாக செய்துக்கிட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மெயினாவது குரு ஜெயநீர் ரசம் அவ்வளோதான். வேறு எந்த விதமான இதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. குரு மருந்து பாசனங்கள் எதுவுமே நம்ம இந்த ரசத்தில் சேர்க்கக்கூடாது. இதை அரைச்சி அப்படியே புடம் போட்டாலே போதும். இது முழுமையாக சுண்ணமாகி மஞ்சளுக்கு சேவக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.